இதானே உங்க வீடுன்னு சொன்ன? மந்த்ரா, இந்த வீட்ல தானே இருக்கேன்னு சொன்ன? இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு? காலையில கிளம்பும் போது நல்லதானே இருந்தது, இப்ப இப்படி என்னால நம்பவே முடியல. அங்கிள், அங்கிள் ஆண்டியும் எங்க போனாங்க? அங்கிள் ஆண்டியா? இந்த ஃபைலை பாரு, உனக்கே புரியும். இவங்க இறந்து போயிட்டாங்களா? இவங்களோட தானே நான் இவ்வளவு நாள் இருந்தேன். இதோ இவர் பேர் பிரசாத், கம்பெனி டிரைவர். அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தது இவர் தான். நீ சொல்ற இவரு கம்பெனி டிரைவர் இல்ல, இந்த வீட்டோட டிரைவர். நான் சொல்றத நல்லா கேட்டு. இந்த வீட்டுல மூணு கொலை நடந்திருக்கு. அந்த மூணு பேர் தான் இவங்க. கேஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதுவும் ரெண்டு வருஷமா சேல் பண்ண இந்த வீட்டுல செத்தவங்களோட இருக்குன்னு சொல்றேன். எதை நம்புறது? லக்கேஜ், இந்த ரூம்ல லக்கேஜ் இருக்கு. என்னால முடியாது, நான் கீழ போறேன். என் போன்ல சிக்னல் இல்ல. சேகர், உங்க போனை கொடுங்க. இதுங்க, இந்த வீட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்காது. அப்படின்னா நம்மளோட கதி இன்னைக்கு இவங்களோடவே இருக்க வேண்டியதுதானா? ஏற்கனவே இதை சீஸ் பண்ண வீடு, எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. எப்படியாவது இந்த டோர் வழியா வெளியில போலாம் இருந்துச்சா, இப்ப இது வச்சா. அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழியே இல்லையா? இப்ப என்ன பண்றது? பயப்படாத, எல்லாரும் நல்லா தேடி பாருங்க, நிச்சயமா வெளியே போக வழி கிடைக்கும். ஒருவேளை உனக்கு மூடு வருமோனு பெட்ட தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க. பெட் இல்லடா, வெளியில போற வழிய தேடு, போ. இன்னும் இவனால என்ன அனுபவிக்க போறனோ. உண்மையிலேயே என்னால நம்ப முடியல, ஆண்டி அங்கிள் செத்துட்டாங்கன்னா காலையில கூட என்கிட்ட நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ
அப்போ செத்து போயிட்டாங்கன்னா என்னால இத நம்பவே முடியல. என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க எனக்கு எதுவுமே புரியலையே. அப்போ எனக்கு மட்டும் அவங்க விஜய் 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 மந்த்ரா எங்க போயிட்ட? அந்த பக்கம் வழி இருக்கான்னு பார்க்க போனேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி வா போலாம். நான் சொன்ன இல்ல உனக்கு கண்டிப்பா மூடு வரும்னு. என்னோட டச் அந்த மாதிரி ஒரே ஒரு தடவை நான் டச் பண்ணிட்டேன்னா எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் என் வலையில விட வேண்டியதுதான். இந்த ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கோம். ஜாலிலோ ஜிம்கானா செல்லும் பேச மாட்டியா? இங்கே இப்போ வந்தீங்க? நான் அப்போ இருந்து இங்கே தான் இருக்கேன். அப்படின்னா அங்கே எம்எல்ஏ கை வச்சது யாராக இருக்கும்? பயமாக இருக்கு. கை வச்சு உனக்கு ஹாப்பியாக தானே இருக்கும், ஏன் பயப்படுற? அது எனக்கு சொல்ல தெரியல. இங்கே நடக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த வீட்டில் நம்ம மட்டும் இல்லாமல் வேற யாரோ இருக்காங்க சார். ஏய் மூட்டு வா சார். என்ன தெரிஞ்சது? தெரியல சார், ஏதோ ஒரு உருவம். கூட சார் இதுல ஒண்ணு ரெக்கார்ட் ஆகல. டேய் ட்ரீம் கிட்டவனே, நீ பயந்தது எல்லாம் எங்களையும் பயமுறுத்துற முட்டாப்பய. தாகமா இருக்கு. சார் பாத்ரூம் போகணும் சார். வரும்போது லெஃப்ட் சைடில் இருந்தது இப்போ. ஏய் அப்புறம் நினைக்கிறேன் கூட வந்து ஹெல்ப் பண்ணுமா? அதெல்லாம் வேண்டாம், யாராவது கூட வந்தால் நல்லாயிருக்கும், பயமாக இருக்கு. இப்போ வரைக்கும் என் பிள்ளையவே நான் பாத்ரூம் கூட்டு போக மாட்டேன், நான் உனக்கு வந்து காவல் காக்கணுமா? ப்ளீஸ் சார், பயமாக இருக்கு. ஒன்று போட்டேன், இங்கே போயிடுவேன். போடா போ.